லைனிங் ப்ளவுஸில் எப்படி இந்த நெக்கை தைக்கலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு பாக்ஸை போட்டுட்டு உங்களுக்கு வேண்ட ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஷேப்புன்ல எல்லா ஷேப்புக்கும் இதே தான் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த ஷேப் போட்டுட்டு கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே நான் லைனிங்கில் மட்டும் நெக்கு கட் பண்ணியிருப்பேன், மெயின் கிளாத்தில் நெக்கு கட் பண்ண மாட்டேன். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் போட்டு நீங்கள் சுடிதார் நெக் ஃபினிஷ் பண்ணுறீங்கனாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? லைனிங்கில் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன், மெயின் கிளாத்தில் நெக்கு கட் பண்ணலை. கரெக்டாக லைனிங்கை மெயின் கிளாத்தோட சென்டரில் கரெக்டாக வச்சு சுற்றிலும் துணிலாம் இருக்கா, எங்கேயும் நம்ம வந்து துணி இல்லாமல் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக வச்சுட்டு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு இதே தைக்கணும்னா தைக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த துணியை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பின் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா லைனிங் துணி மெயின் கிளாத்தில் கரெக்டாக உட்காந்துரும். நம்ம தைக்கும் போது நமக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நான் பின் கொடுத்துக்குருவேன். ஓகேவா? என்கிட்ட லைவ் கிளாஸஸ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸும் ப்ளவுஸுக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 350 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நான் கரெக்டாக நம்ம தையலுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்போம். நான் 1/4 இன்ச் வந்து தையலுக்காக கொடுப்பேன். நெக்கில் கரெக்டாக வந்து இந்த ஷேப்பில் அடிக்கிறோம். ரவுண்டு ஷேப்லாம் கரெக்டாக அந்த வளைவுலேயே நம்ம தச்சு திருப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்கொயரு இல்லை இந்த மாதிரி ஸ்டார்லாம் போடுறோன்னா இந்த மூளை மூளையாக இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே ஊசியை குத்திட்டு ஃபூட்டரை தூக்கிட்டு துணியை மட்டும் அப்படியே ஃபுல்லாக திருப்பணும். இந்த வேலையை ரவுண்டு நெக்குக்கு பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸ்கொயர் நெக்கில் இந்த மாதிரி வீ கழுத்து இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போடுற இந்த மாதிரி ஒரு ஷேப் வருது, ஒரு மூளை மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக ஊசியை குத்திட்டு இப்படி கரெக்டாக துணியை நகட்டிட்டு அப்படியே நமக்கு தேவையான இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறோம். இப்படி நம்ம குத்தி திருப்பும் போது அந்த இடம் வந்து ஷார்ப்பான எண்டிங் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு இந்த பின்னெல்லாம் கழட்டிடுறேன். கழட்டிட்டு நடுவில் இந்த லைனிங் போக மிச்சம் இருக்க அந்த பேலன்ஸ் துணி இருக்குல்ல, லைனிங் வந்து நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கோம், ஆனால் நெக்கு மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணலை. ஓகேவா? அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், நெக்கை வந்து லைனிங் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணுறேன். லைனிங்கை எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தையலுக்கும் இதுக்கும் நடுவில் நம்ம விட்டுருக்க அந்த 1/4 இன்ச் கேப்பில் துணியோ இல்லை 1/2 இன்ச்சோ துணி இருக்கும். இதை நான் அப்படியே திருப்பினேன்னா என்ன ஆகணும், சுருக்கம் சுருக்கமாக ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டிங் கொடுக்கணும். கட்டிங் வந்து வளைவு கழுத்து ரவுண்டு கழுத்துனா எங்கனாலும் ஒரு கட் வந்து வளைவு கிட்ட கொடுத்தா போதும். ஆனால் இந்த ஸ்கொயர் இந்த மாதிரி தைக்கும் போது அந்த மூளையில் நம்ம எப்படி குத்தி திருப்புறோம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்பான எஜ்ஜு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுறேன். ஓகேவா? உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த ஓரத்தில் இப்போ தைக்க போகிறேன். அவ்வளோதான் கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? கரெக்டாக வச்சுட்டு நம்ம திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைனிங் துணி வெளியில் மேலே தெரியக்கூடாது. இந்த மேலே இருக்க மெயின் கிளாத்து பின்னாடி பக்கம் போகக்கூடாது, எங்கேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மூளையிலே கரெக்டாக அந்த எஜ்ஜிலே தைக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக அதே மாதிரி இந்த டேர்னிங் பாயிண்ட் ஷார்ப்பான எஜ்ஜெலாம் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்படி குத்தி இப்படி திருப்பணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அந்த ஷார்ப்பான எட்ஜு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான், இந்த நெக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் அடித்தாலும் ஓகே, அப்படி இல்லை எனக்கு இன்னும் நீட்டான ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓரத்தில் அடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட விட போகிறதில்ல, இதுக்கப்புறம் நான் பைப்பிங் வைக்க போகிறேன். அதனால் வந்து இன்னொரு தையலில் நான் போடலை. ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜை மட்டும் ஒருக்கா அடிச்சுட்டு அப்படியே எடுத்து பைப்பிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். பாய். இந்த கழுத்தில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது நெக்லைன் வேணும் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது போக இங்கேயும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா சுற்றியிலும் அந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு தையெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பைப்பிங் வச்சு எடுத்துருவேன். நெக்குக்கும் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நான் வந்து குட்டியாக ஒரு பைப்பிங் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.